Hi, Vanakkam, Vandan, Namaste, Namaskar, welcome back to my YouTube channel. So after a long time again, I'm going to brawl video போடலாம் அப்படின்னு இருக்கேன். சயவே இல்லை, நான் ரீசெண்டாக சில ப்ராஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ அதை அப்படியே உங்களுக்கு ஹாலாக போடலாம், லைக் என்ன மாதிரி ப்ரா எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கோ இன் டு திஸ் வீடியோ. ஐ கெஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹவ் நோன் தட் நான் இதுக்கு முன்னாடி ஒரு சயவே ப்ரா ஹால் ஓகே. ஸோ உங்களுக்கே தெரியும் நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஷைவே ப்ரா ஹால் வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் என்ன செக் பண்ணுன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ ஷைவேல வந்து பயங்கரமாக ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, அதனால தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஆஃபர்ஸ் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராலாம் வாங்குறப்போ டேரெக்டாக நான் வெப்சைட்ல வாங்காமல் கூப்பன் பைட்ஸ்ன்ற ஒரு வெப்சைட் மூலமாக நான் வாங்கியிருந்தேன். ஸோ கூப்பன் பைட்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு கேஷ்பேக் ஆப். கூப்பன் பைட்ஸ் மூலமாக நீங்கள் நிறைய மணி சேவ் பண்ணலாம். ஆல்சோ அதில் வந்துட்டு நாட் ஓன்லி ஷைவே நிறைய பிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, ஜபாங், இந்த மாதிரி நிறைய வெப்சைட் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இல்லை கூப்பன் பைட்ஸ் என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் இப்போ வீடியோ போகிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கீழே கூப்பன் பைட்ஸோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதுக்குள்ளே கிளிக் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு 25 rupees போனஸ் கிடைக்கும். ஸோ எப்படி சைன் அப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுக்கணும். மொபைல் நம்பர் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி கிடைக்கும். ஸோ அந்த ஓடிபி யூஸ் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணனே சர்ச் பாக்ஸில் போய் ஷைவேன்னு டைப் பண்ணுங்கள், அது கீழே நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். செலக்ட் எனி ஒன் ஆஃப் த ஆஃபர் பை கிவிங் அ டீல் அண்ட் அது டேரெக்டாக உங்களுக்கு ஷைவே பேஜுக்கு போயிடும். ஸோ ஒன்ஸ் ஷைவே பேஜுக்குள்ளே போனோன்னே நீங்கள் நார்மலாக எப்படி பர்ச்சேஸ் பண்ணுங்களோ அந்த மாதிரி ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி உங்கள் சைஸ் என்னன்னு சூஸ் பண்ணி அதை வந்து கார்ட்க்கு சென்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஆஃப்டர் டெட் நீங்கள் ஆர்டர் எதர் பை சிஓடி ஆர் ப்ரீபெய்ட் மோடில் போடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண அப்புறம் அகைன் நீங்கள் கூப்பன் பைஜ் அக்கௌண்ட் பேஜுக்கு வாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஓவர் வியூ பேஜ் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா பெய்ட் கேஷ்பேக்னு இருக்கும், அதில் உங்களுக்கு ஒரு கேஷ்பேக் அமௌண்ட் கிடைக்கும். அந்த கேஷ்பேக் உங்கள் பேங்க் ஆர் வாலெட்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இந்த கேஷ்பேக் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு 48 to 90 days ஆகும். ஸோ அது வரைக்கும் உங்கள் கேஷ்பேக் பெண்டிங் ஸ்டேட்டஸில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆகிட்ட அப்புறம் உங்கள் கேஷ்பேக் அவைலபிள் ஸ்டேட்டஸ்க்கு வந்துடும். ஸோ கேஷ்பேக் அவைலபிள் ஸ்டேட்டஸ் வந்த அப்புறம் உங்கள் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்துட்டு கேஷ் அவுட் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கேஷ்பேக் கிடச்சிடும். பட் கேஷ்பேக் மினிமம் 500 rupees அவைலபிளாக இருக்கணும், அப்போ தான் கேஷ் அவுட் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும். ஸோ ஒன்ஸ் 500 rupees ரீச் ஆனே நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் பேடிஎம் வாலெட்டுக்கு காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். யூ கேன் ஆல்சோ ஃபைண்ட் அதர் பிராண்ட்ஸ் டு மேக் பர்ச்சேஸ் அண்ட் சேவ் அலாட் ஆஃப் மனி. ஸோ இப்போ ஷைவேல ப்ரா பிரைஸ் ஸ்டார்ட்ஸ் அட் ஜஸ்ட் 199 rupees வித் 20% கூப்பன் பைட்ஸ் கேஷ்பேக். ஸோ இஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு முக்கால்வாசி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எதாவது புரியலனா கீழே லெட் மீ நோ இன் கமெண்ட் செக்ஷன், ஐ வில் ட்ரை டு கிளியர் இட் அவுட். ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம வந்துட்டு ஹால் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரா என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் எவ்ரிடே ப்ரா, லைக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அஸ் வெல் அஸ் காட்டன் மெட்டீரியல் மேடாக இருக்கும். லைக் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க இல்லை எனக்கு கம்ஃபர்டபுளாக ப்ரா வியர் பண்ணோம் அப்படின்ற பட்சத்துக்கு இந்த மாதிரி எவ்ரிடே ப்ராஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு நான் ஒயர்ட் ப்ரா, நான் ஒயர்டுக்கும் நான் ஒயர்டுக்கும் என்ன வித்தியாசன்றது ஒயர்ட் ப்ரா காட்டுறப்போ சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ ஸ்லைட்லி பேடட், நான் முக்கால்வாசி வந்துட்டு ஸ்லைட்லி பேடட் தான் வாங்குவேன், ரொம்ப ப்ரொட்யூடிங்காக பேடடாகவும் வாங்க மாட்டேன். பிகாஸ் நம்ம ஸ்லிம் ட்ரெஸ்லாம் போடுறப்போ ரொம்ப ஆக்வர்டாக தெரியும், பட் ஸ்லைட்லி பேடடாக வாங்குவேன் பிகாஸ் அது சம்டைம்ஸ் நமக்கு சில ஆக்வர்ட் சுச்சுவேஷன்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி பட்சத்துக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி பேடட் ப்ரா போடுறப்போ இட் வுட் பி பெட்டர், லைக் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். அஸ் வெல் அஸ் வந்துட்டு ஒரு அழகான ஷேப் கொடுக்கும் ஹோல் பாடிக்கு. ஸோ அதனால நான் இந்த மாதிரி பேடட் ப்ராஸ் தான் வாங்குவேன். ஸோ கமிங் டு திஸ் ப்ரா, இது வந்துட்டு நான் ஃபூஷா பிங்க் கலரில் வாங்கியிருந்தேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆல்சோ இங்கே அழகாக ஒரு சாட்டன் நெக்லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காட்டன் மெட்டீரியல் மேடாக இருக்குது. ஸோ ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைசிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 849 rupees. பட் அகேன் நான் சொல்கிறேன், நீங்கள் கூப்பன் பைட்ஸ் மூலமாக வாங்கினா யூல் கெட் லாட்ஸ் ஆஃப் ஆஃபர்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் கேஷ்பேக். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் இந்த ப்ராவில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு டிட்டாச்சபிள் ஸ்ட்ராப்ஸ், லைக் நீங்கள் ஸ்ட்ராப்ஸ் ரிமூவ் பண்ணி நீங்கள் வேறு எதாவது ஸ்ட்ராப்பும் போட்டுக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் இல்லை ட்ரெஸ்ஸில் வந்துட்டு நம்ம டிரான்ஸ்பரன்ஸ் ஸ்ட்ராப் போட்டால் இன்னும் பெட்டராக ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராப்ஸும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ரெண்டு பக்கமே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஸ்ட்ராப் போட்டுக்கலாம். பட் அப்படியே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காது, பிகாஸ் ஸ்ட்ராப்லெஸ் ப்ரான் தனியாக இருக்கும். அந்த மாதிரி ப்ராஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மேலேயும் ஒரு சப்போர்ட்டிவ் லேயர் மாதிரி இருக்கும், இது வந்துட்டு அப்படியே யூஸ் பண்ணால் சப்போர்ட்டிவாக இருக்காது. பட் நீங்கள் வேறு ஏதாவது ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரா வில் பி திஸ் பியூட்டிஃபுல் லேஸ் வச்ச ப்ரா, லைக் ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அகெயின் இது வந்துட்டு ஒரு பேடட் ப்ரா, ஆஸ் வெல் அஸ் இது வந்துட்டு ஒயர்ட் ப்ரா. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஒயர்ட் ப்ராக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு காட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபோல்டே பண்ண முடியாது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், லைக் ஃபோல்ட் பண்ண முடியாது. பட் நான் முன்னாடி காட்டின ப்ரால பார்த்தீங்கன்னா இது அழகாக ஃபோல்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்துட்டு ஒயர்லெஸ் ப்ரா, இது வந்துட்டு ஒயர்ட் ப்ரா. ரெண்டுத்துல எது பெட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒயர்ட் ப்ரா தான் சொல்லுவேன். பிகாஸ் ஒயர்ட் ப்ரா வந்துட்டு உங்களுக்கு ஹோலாக ஒரு ஷேப் கொடுக்கும். இஃப் உங்களுக்கு பிரஸ்ட் லார்ஜாக இருக்குது இல்லை சாகியாக இருக்குன்ற பட்சத்துக்கு இந்த மாதிரி ஒயர்ட் ப்ரா யூஸ் பண்ணுறப்போ அது அழகாக உங்களுக்கு ஷேப் கொடுத்து நிற்க வைக்கும். பட் கமிங் டு திஸ் சைட், இந்த ஒயர்லெஸ் ப்ரா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஷேப் தராது. இஃப் சப்போஸ் நீங்கள் ஸ்லிம் ஃபிட் டாப்லாம் போகிறீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த ப்ரா வந்துட்டு கீழே மடிஞ்சிடும். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஷேப் வந்துட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். நீங்கள் வெளியிலலாம் போகிறப்ப இந்த மாதிரி ஒயர்ட் ப்ரா யூஸ் பண்ணிங்கன்னா இட் வுட் பி பெட்டர். ஸோ வீட்டில் இல்லை நார்மலாக இருக்க பட்சத்துக்கு அந்த மாதிரி ஒயர்லெஸ் ப்ரா யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா.
இருக்கும். பட் கம்ஃபர்ட் படி பார்த்தா ஒயர்லெஸ் ப்ரா கொஞ்சம் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், லைக் அந்தளவுக்கு அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரிலாம் ஃபீல் ஆகாது. பட் இது கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி ஃபீல் ஆகும். ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகேன் 849 rupees. இதுவும் வந்துட்டு ஒரு டிட்டாச்சபிள் ஸ்ட்ராப் ப்ரா. முக்கால்வாசி நான் இந்த வாட்டி பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே டிட்டாச்சபிள் ஸ்ட்ராப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்டீல்லெஸ் ட்ரெஸ் போடுறதுனால நிறைய ஸ்ட்ராப்லெஸ் ப்ரா இல்லைனா வந்துட்டு அந்த டிரான்ஸ்பரன்ட் ஸ்ட்ராப் வச்சு ப்ராஸ் தான் போடுவேன். ஸோ இந்த மாதிரி டிட்டாச்சபிள் ஸ்ட்ராப் இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும்ன்றனால இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ப்ரால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பிளஞ்ச் ப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் இந்த நெக் லைன் பார்த்தா தெரியும் ரொம்ப டீப்பாக இப்படி இறங்கி இப்படி ஏறும். ஸோ இந்த மாதிரி நெக் லைன்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீக்கட் ட்ரெஸ் போடுறீங்க இல்லை பிளவுஸ் வந்துட்டு டீப் நெக் வச்சு போடுறீங்கன்னா சம்டைம் நம்ம சாரி கட்டுறப்போ பிளவுஸை விட மேலே வந்துட்டு ப்ரா தெரிகிற மாதிரி சில இடத்துல ஃபீல் ஆகும். பட் இந்த மாதிரி நீங்கள் பிளஞ்ச் ப்ரா போட்டிங்கன்னா எஸ்பெஷலி ஃபார் வீக்கட் ட்ரெஸ் போடுறீங்க இல்லை வீக்கட் பிளவுஸ்லாம் போடுறீங்கன்னா பிளஞ்ச் ப்ரா போட்டிங்கன்னா இது அப்படியே அந்த பிளவுஸ்க்கு ஏற்ற மாதிரியே இது வந்துட்டு உள்ளே போய் மறைஞ்சிக்கும். ஸோ தட் உங்களுக்கு எந்த வெளியில் தெரியறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ இதுதான் வந்துட்டு பிளஞ்ச் ப்ரான்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து சில பேர் யோசிப்பீங்க ஒரு ஒரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு ஒரு ப்ரா போடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஆமாம் தான் சொல்லுவேன். நான் இப்போ சொன்ன மாதிரி வீக்கட் ட்ரெஸ்னா இந்த மாதிரி ப்ராஸ் போட்டால் தான் நீங்கள் அடிக்கடியாக தெரியுதா தெரியுதா தெரியுதான்ற மாதிரி ரொம்ப யோசனையில் இருக்க தேவையில்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெளியில் எந்த அளவுக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணுறோமோ உள்ளேயும் அந்த அளவுக்கு இன்னஸ் கரெக்டாக போட்டிங்கன்னா நீங்கள் ஓவராலாக வந்துட்டு பிரீத்தியாக தெரிவிங்க. நெக்ஸ்ட் ப்ரா என்னன்னு பார்த்தீங்கன்னா அகேன் இது வந்துட்டு ஒரு எவ்ரிடே ப்ரா, நான் ஒயர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இல்லை இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு டிக் ஸ்ட்ராப் ப்ரா. இந்த டிக் ஸ்ட்ராப் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் உங்களுக்கு பிரஸ் ரொம்ப பெருசாக இருக்குது இல்லை ரொம்ப சாகியாக இருக்குன்ற பட்சத்துக்கு இந்த மாதிரி திக் ஸ்ட்ராப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக அது இருக்கும். அண்ட் ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சைட் ஏரியா வரைக்கும் கவர் கொடுக்கும், லைக் ஃபுல் கவரேஜ் ப்ரா அப்படின்னு சொல்லலாம். லைக் சைடில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக எனக்கு வந்துட்டு பாப் அவுட் ஆகியிருக்கும் இல்லை எனக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே எனக்கு ஓவராலாக கவர்டாக இருக்கணுன்ற பட்சத்துக்கு நம்ம ஃபுல் கவரேஜ் ப்ரா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இதோட ப்ரைசிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 799 rupees. அண்ட் ஆல்சோ நான் கீழே எல்லாத்தோட லிங்க்ஸும் போடுறேன், என்ன செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ப்ரா வில் பி திஸ் கோரல் கலர் அப்படின்னு சொன்னால் லைக் ஃபேர் ஆனிங்கன்னா உங்களுக்கு நியூ கலராக இருக்கும், இஃப் ப்ரௌன் ஸ்கின் டோன் ஆனிங்கன்னா கோரல் கலர் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு அகேன் ஒரு ஒயர் ப்ரா, உங்களுக்கு கீழே வந்துட்டு இன்னும் உங்களுக்கு லைனே இல்லை அழகாக வெறும் இந்த கப் வரைக்கும் ஒயர்டாக அழகாக இருக்கும். நான் ஆல்சோ ஒரு சாட்டன் நெக் லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு புஷப் ப்ரா சொல்லுவாங்க. புஷப் ப்ரா மெயினாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரெஸ்ட்டை வந்துட்டு கொஞ்சம் ஃபுல்லராக காட்டும். நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் பண்ணாலே தெரியும் கப் இந்த ஏரியா வரைக்கும் கொஞ்சம் இன்னும் ஹெவி பேடடாக இருக்கும். அண்ட் இங்கே வந்துட்டு லைட்டாக பேடடாக இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு ப்ரெஸ்ட்டை வந்துட்டு இன்னும் ஃபுல்லராக காட்டுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா டிட்டாச்சபிள் ஸ்ட்ராப் கிடையாது, ப்ராடே அட்டாச் ஆகிருக்கு. அண்ட் டாக்கிங் அபவுட் மெட்டீரியல் ரொம்ப 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 சாஃப்ட்டாக இருக்குது, லைக் இட் ஃபீல் ஸோ குட் ஆன் த ஸ்கின். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதோட ப்ரைசிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 849 rupees. இட் வில் பி திஸ் ஒயிட் கலர் ப்ரா. நான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்துட்டு ஒயிட் கலர் வாங்க மாட்டேன் பிகாஸ் நம்ம யூஸ்வலாக ஒயிட் வந்துட்டு லைட் கலர்ஸ் தான் போடுவோம். பட் லைட் கலர்ஸ்க்கு ஒயிட் போட்டாலும் உள்ளே போட்டிருக்கிறது அப்படியே தெரியும். ஸோ முக்காவது லைட் கலர்ஸ்க்கு நியூ கலர் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இது வாட்டி சும்மா ஃபார் சேன்ஸ் ஒயிட் வாங்கலாம் அப்படின்னு வாங்கினேன். அகெயின் இது வந்துட்டு ஒரு லேஸ் வச்ச ப்ரா. அண்ட் டாக்கிங் அபவுட் த பேடிங் பார்த்தீங்கன்னா அகெயின் இது வந்துட்டு ஒரு மீடியம் பேடட். ஸோ இதோட ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா அகெயின் இது வந்துட்டு ஒரு டிட்டாச்சபிள் ஸ்ட்ராப். இது வந்துட்டு ஒரு ஒயர் ப்ரா, ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஒயரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேஸ் ஏரியாவில் வந்துட்டு இட்ஸ் லிட் ரஃப் அந்த மாதிரி சொல்லலாம். பட் உள்ள வந்துட்டு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக குட் டு கோ ப்ரா அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதோட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா அகெயின் இது வந்துட்டு 849 rupees. இந்த வீடியோட கடைசி ப்ரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி தி ஸ்போர்ட்ஸ் ப்ரா. நான் என்னோட பாடி ஹீட் இன் டே வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ஐ ஸ்டார்ட் டு ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய இப்போ ஆக்டிவ் வேர்ஸ் தான் வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் ஆல்சோ லெட் மீ நோ உங்களுக்கு ஆக்டிவ் வேர்ஸ் தனியாக ஒரு ஹால் வேணும், இஃப் நீங்களும் வந்துட்டு ஜிம் போகிறீங்க இல்லைன்னா ஆக்டிவ் வேர்ஸ் வந்துட்டு நம்ம நார்மலாகவே கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அது தனியாக வேணும்னா லெட் மீ நோ அண்ட் கமெண்ட் செக்ஷன், அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இது வந்துட்டு அகைன் ஸ்போர்ட்ஸ் ப்ரா ஃப்ரம் ஷைவே பிராண்ட். அகைன் இது பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி கப், எஸ்பெஷலி நான் ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்துட்டு ஸ்லைட்லி கப் வச்சு தான் வாங்குவேன் பிகாஸ் நம்ம ஸ்வெட் ஆக ஆக ரொம்பவே காட்டன் ப்ராஸ்லாம் போட்டிங்கன்னா ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ப்ராலாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கப் இருக்கிறதா வாங்குங்க. இல்லைனா ஸ்போர்ட்ஸ் ப்ராக்குள்ளேயும் ஒரு ப்ரா போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இல்லை ஜிம் போகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இஃப் வாங்குறதுனா ஒரே ஒரு கப் வச்ச ப்ராவாக வாங்கிடுங்க, அதுக்குன்னு ரொம்ப கப்பாக இருக்க மாதிரி வாங்காதீங்க, லைட்டான கப்பாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் ப்ராலாம் மெயினாக என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எந்த அளவுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டுனா ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது, லைக் கரெக்டான ஒரு ஃபிட் கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதில் ப்ரைசிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 999 rupees. பேக் ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ் டைப் பேக்காக இருக்கும். முக்காசி ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ் டைப் பேக்காக தான் வரும், அதுதான் இன்னும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இது கலர் வந்துட்டு நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு, நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். மற்ற ப்ராஸ்லேயும் வந்துட்டு நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பிஃபோர் ப்ரா வாங்கிறதுக்கு முன்னாடி மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சைசிங். ஸோ சைஸ் வந்துட்டு கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், இல்லைனா தயவு செஞ்சு ஒரு கடைக்கு போயிட்டு உங்கள் சைஸ் என்னென்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு தென் இன்வெஸ்ட் இன் ஆன்லைன். பிகாஸ் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சைஸ் கரெக்டாக இல்லைன்னா செம்ம காண்டாகிடும். ஸோ அதனால் வந்துட்டு சைஸ் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த பர்ச்சேஸ் பண்ணுங்கள்.
ஸோ யா எண்டிங் இந்த வீடியோ ஹியர். இவ்வளோ தான் நான் இந்த வாட்டி பர்ச்சேஸ் பண்ண ப்ராஸ் அண்ட் ஹோப் இந்த வீடியோ வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்க யூஸ்ல இருந்த ப்ளீஸ் லெட் மீ நோ இன் கமெண்ட் செக்ஷன். அண்ட் ஆல்சோ இந்த ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன் அண்ட் ஆல்சோ கூப்பன் பேடோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி கேஷ் பேக்ஸ் வின் பண்ணுங்க, கூப்பன்ஸ் வின் பண்ணுங்க. ஆல்சோ முன்னாடி சொன்ன மாதிரி ஷைவே மட்டும் இல்லை, இதை தவிர்த்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட திருக்குறள் டைம். ஸோ இனியோட திருக்குறள் என்னன்னா, காலத்தினால் செய்த நன்றி சிறிது நினும் ஞானத்தின் மான பெரிது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒருத்தங்க வந்துட்டு நமக்கு டைம்லி ஹெல்ப்பாக லைக் நமக்கு ஒரு உதவி அந்த டைமுக்கு கரெக்டாக தேவைப்படுது, அந்த டைம்க்கு ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப சின்ன உதவி இருந்தாலும் அதை வந்துட்டு பயங்கரமான ஒரு பெரிய இதுவாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ யார் நமக்கு எந்த அளவுக்கு சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் எந்த ஹெல்ப் பண்ணாலும் அதை எப்போவுமே வந்துட்டு நம்ம மறக்கக்கூடாது, எப்போவுமே அந்த நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. இந்த அழகான திருக்குறளோட இந்த வீடியோ முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் ஓகே யா. அண்ட் கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் இப்போ தான் வந்துட்டு டு பி ஹானஸ்ட் நான் ஃப்ரங்கோ ஒரு விஷயம் சொல்கிறேன், இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் வந்துட்டு கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸ் நிறைய வர ஆரம்பிக்கிறாங்க. ஐ ஆம் ஸோ 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 ஹாப்பி ஃபார் இட். ஸோ யா, எண்டிங் த வீடியோ ஹியர். நன்றி, வணக்கம், டாடா.